நல்லதே நினைப்போம். இனி உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடைபெறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறது ராசி பலன்கள் பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். 26/8/2020 ராசி பலன்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆகஸ்ட் புதன்கிழமை சார்வடி ஆவணி மாதம் 10ஆம் தேதி. இன்று அஷ்டமி. நேற்று மாலை 5:11 முதல் இன்று பிற்பகல் 3:04 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரை. குளிகை 1:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:05. கரணம் 6 முதல் 7:30 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 3:04 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று காலை இன்று மாலை 5:50 வரை அனிஷம், பின்பு கேட்டை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் அஸ்வினி பரணி. இன்றைய தத்துவம்: அழகான உருவத்தை விட அழகான நடத்தையே மிக நல்லது. இன்றைய ராசி பலன்கள்: மேஷம், உங்க ஆரோக்கியம் பற்றி கவலைப்படாதீங்க, அதுதான் நோய்க்கு எதிரான சக்திய தடுப்பு மருந்துங்க. உங்களோட சரியான மனப்போக்கு தவறான போக்குகளை வெற்றி கொண்டு விடுங்க. உங்களோட பெற்றோர்கள் ஆதரவு அளிக்கிறதுனால நிதி பிரச்சனை தீர்ந்துவிடும். நீங்கள் அதிக கஷ்டப்படாமல் மற்றவங்களோட கவனத்தை ஈர்க்க பொருத்தமான நாளுங்க. உங்கள் அன்புக்குரியவங்களோட வருத்தத்துக்கு உங்களோட புன்னகை தாங்க அருமருந்தாக அமையும். உங்கள் கனவுகள் நனவாகி இன்னைக்கு காதல் பேரின்பம் அள்ளி வழங்கும் நாளுங்க. இன்னைக்கு உடனடியாக கவனம் செலுத்த வேண்டிய நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குதுங்க. இதுவரை சாபமடைந்ததை போல உங்கள் வாழ்வு இருந்தாலும் இன்னைக்கு இனிமையான வரத்தினால ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அதிர்ஷ்ட எண் 4. ரிஷபம், உங்க பெற்றோரை புறக்கணிப்பது உங்க எதிர்காலத்தை பாதிக்கலாங்க. நல்ல நேரங்கள் அதிக காலம் நீடிக்காது. மனிதனோட செயல்கள் ஒலியோட அலைகளை போன்றவைங்க. அது மெலோடியாகவோ அல்லது கொடூரமானதாகவோ சப்தமாகவோ எதிரொலியாக திரும்பி வருங்க. நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தாங்க பெறுவோம். செலவுகள் அதிகமாகும், ஆனால் வருமானமும் கூடுதலாகிறதுனால சரியாகி விடுங்க. இன்னைக்கு வேலை அழுத்தம் தருவதாகவும் கலப்படைய செய்வதாகவும் இருக்குங்க. ஆனால் நண்பர்கள் உடன் இருக்கிறதுனால நீங்கள் மகிழ்ச்சியாக ரிலாக்ஸாக மனநிலையில் இருப்பீங்க. எதிர்பாராத ரொமான்டிக் எண்ணங்கள் நீங்கள் எதிர்பார்த்த அங்கீகாரமும் வெகுமதியும் தள்ளி போகிறதுனால ஏமாற்றம் ஏற்படுங்க. இன்னைக்கு நல்ல ஐடியாக்களாக வச்சிருப்பீங்க. செயல்பாடுகளை உங்களுடைய தேர்வுகள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபத்தை தருங்க. இன்னைக்கு நீங்கள் ஒரு இனிமையான சர்ப்ரைஸை உங்கள் திருமண வாழ்க்கையில் பெறுவீங்க. அதிர்ஷ்ட எண் 4. மிதுனம், உங்கள் மகிழ்ச்சிக்கு பய உணர்ச்சி ஊராக இருக்குங்க. நம் சொந்த எண்ணங்கள் மற்றும் கற்பனைகளில் பலந்தான் அது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணுங்க. அது உடனடியாக உங்களை கொள்ளுது. வாழ்க்கையில் ஆனந்தத்தை கெடுத்து திறமையை பாதிக்குதுங்க. அதனால் உங்களை கோழையாக ஆக்கி விடுவதற்கு முன்பு முளையிலேயே கிள்ளி விடுங்க. புத்திசாலித்தனமான முதலீடு செய்யுங்க. உங்கள் துணைவரை நல்லா புரிந்து கொண்டால் வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. அமைதி மற்றும் வளமும் பெருகுங்க. உங்கள் இதய துடிப்பு உங்கள் துணையோட துடிப்போட இணைந்து இன்னைக்கு இனிய தாளம் போடுங்க. இன்னைக்கு நீங்கள் இதுவரை ஆஃபீஸில் உங்கள் எதிரியாக நினைத்த ஒருவர் உண்மையிலே உங்கள் நலம் விரும்பி அப்படிங்கிறத தெரிந்து கொள்வீங்க. இன்னைக்கு வானிலையில் மனநிலை நீங்கள் படுக்கையில் இருந்து எழுந்திருக்க முடியாத அளவுக்கு இருக்குங்க. படுக்கையில் இருந்து எழுந்த பிறகு உங்கள் பொன்னான நேரத்தை வீணடித்தீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. பார்ட்னர் உங்களை கைவிடுவார். இது திருமணத்தையே முறிக்கலாங்க. அதிர்ஷ்ட எண் 2.
கடகம் நிலைமை உங்க ஆதிக்கத்துல வரும்போது கவலைய மறந்து விடுங்க. சோப்பு நுரையில் உள்ள குமிழ் தொட்ட உடன் உடைவது போல இந்த கவலையும் உடனே மறையக்கூடியது அப்படிங்கறத புரிஞ்சுக்கொள்வீங்க. இன்னைக்கு யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அதை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டா கடனாளியிடம் இருந்து பணத்தை எப்போது திருப்பி தருவார் அப்படிங்கிறத எழுத்துப்பூர்வமா எழுதி வாங்கி கொள்ளுங்க. உங்களை மகிழ்ச்சியா வச்சிருக்க பெற்றோரோடையும் நண்பர்களோடையும் முடிந்த வர உதவுவாங்க. காதல் தேவன் உங்க மீது காதல் கனைய வீச போறாரு. உங்களை சுற்றி நடப்பவை கவனித்து செயல்பட வேண்டியது அவசியங்க. நீங்க செய்ய வேண்டியது பெரிய நில பேரங்களை முடிக்கும் நிலையிலையும் இன்னைக்கு இருக்கீங்க. பொழுதுபோக்கு ப்ராஜெக்டுகளை ஒருங்கிணைக்கும் நிலையில இருக்கீங்க. இன்னைக்கு நீங்க ஷாப்பிங் சென்றால் உங்களுக்கு அருமையான ஒரு ட்ரெஸ் தேர்வு செய்வீங்க. இன்னைக்கு உங்க திருமண வாழ்க்கையில மிகவும் சாதகமான நாளுங்க. அதிர்ஷ்டம் 5. சிம்மம் நல்லவற்றை மனம் ஏற்றுக்கொள்ளுங்க. கொஞ்சம் கூடுதல் பணம் சம்பாதிக்க புதுமையான ஐடியாவை பயன்படுத்துங்க. இளைஞர்களை உள்ளடக்கிய செயல்பாடுகளில் ஈடுபாடு கொள்ள நல்ல சமயங்க. ரொமான்டிக் சந்திப்பு அதிக உற்சாகம் தரும், ஆனால் அதிக நேரம் நீடிக்காது. விஷயம் தானே நடக்கும் என காத்திருக்காதீங்க. வெளியில சென்று புதிய வாய்ப்புகளை தேடுங்க. இன்னைக்கு கூடி பழகும் நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு நேரமும் இருக்குங்க. நீங்கள் அதிகம் விரும்பும் செயலை ஃபாலோ பண்ணவும் நேரம் இருக்குங்க. இன்னைக்கு உங்கள் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட சிக்கல் உங்களை கைமீறி செல்லுங்க. அதிர்ஷ்டம் 3. கன்னி பணிவான நடத்தை பாராட்டப்படுங்க. பலர் உங்களை வாயார பாராட்டுவாங்க. இன்னைக்கு நிறைய பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் ஊதாரித்தனமாக செலவு செய்து விடாதீங்க. சிலர் தங்கனால செய்ய முடியாததற்கும் மேலாக வாக்குறுதி தருவாங்க. வெறுமனே பேசிவிட்டு ரிசல்ட் காட்டாதவங்களை மறந்து விடுங்க. அன்புக்குரியவங்களோட சிறிது விடுமுறைக்கு செல்றவங்க அதிக நினைவில் நிற்கும் அனுபவத்தை பெறுவீங்க. கடந்த பல நாட்களாக வேலையில் பல சோதனைகளை சந்தித்தவங்க அப்படிங்கிறனால இன்னைக்கு அது குறைந்து இனிமையான நாளாக அமையுங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ அல்லது உங்கள் நண்பர்களுக்கோ உங்களுக்கு நேரம் இல்லை என்று நீங்கள் உணரும் போது நீங்கள் வருத்தப்படுவீங்க. இன்னைக்கு உங்கள் மனநிலை அப்படியே இருக்க முடியுங்க. இன்னைக்கு நீங்கள் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த அத்தனை கஷ்டத்தையும் உங்கள் துணையோட அன்பில் மறப்பீங்க. அதிர்ஷ்டம் 2. துலாம் விசேஷ முன்னெச்சரிக்கை தேவைங்க. குறிப்பாக திறந்து வைத்த உணவை சாப்பிடும் போது ஆனால் தேவையில்லாத அழுத்தம் தேவையில்லைங்க. அது மன அழுத்தத்தை ஏற்படுத்துங்க. நாளோட பிற்பகுதியில் நிதி நிலைமை மேம்படுங்க. ஒரு குழந்தையின் ஆரோக்கியம் சிறிது கவலை தரலாங்க. எல்லாவற்றிலும் அன்பை காண்பிப்பது சரியில்லைங்க. அது உங்கள் உறவை மேம்படுத்துவதற்கு பதிலாக கெடுத்து விடுங்க. இந்த ராசி அடையாளத்தோட தொடர்புடையவங்க இன்னைக்கு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க. ஒரு படைப்பு வேலை செய்வது ஒரு சிறந்த வேலை என்று இன்று நீங்கள் உணரலாங்க. இன்னைக்கு உங்கள் குழந்தை பருவத்தில் நீங்கள் விரும்பிய எல்லாவற்றையும் செய்ய விரும்புகிறீங்க. இன்னைக்கு பழைய துன்ப நிகழ்வுகளை மறந்து இன்பமான நாட்களை எண்ணி நீங்கள் இருவரும் கொஞ்சம் மகிழ்வீங்க. அதிர்ஷ்டம் 4. விருச்சிகம் உடல் திறனை பராமரிக்க விளையாட்டில் சிறிது நேரம் செலவிட வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கு பண லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய உற்சாகமான புதிய சூழ்நிலையை கண்டுபிடிப்பீங்க. தேவைப்பட்டால் நண்பர்கள் உங்கள் உதவிக்கு வருவாங்க.
இன்னைக்கு உங்க மனதை அசைத்து பார்க்கக்கூடிய ஒருவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு மிக பலமா இருக்குங்க. நீங்க எதிர்பார்த்த அங்கீகாரமும் வெகுமதியும் தள்ளி போறதுனால ஏமாற்றம் ஏற்படுங்க. வழக்கமான பிஸியான போதிலோ நீங்க இன்னைக்கு உங்களுக்காக நேரம் ஒதுக்கவும் முடியுங்க. ஓய்வு நேரத்தில் நீங்கள் இன்னைக்கு ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செய்ய முடியுங்க. இன்னைக்கு ரிவைண்ட் பட்டனை அழுத்தி காதல் அரும்பிய காலத்தில் நிகழ்ந்த விஷயங்களை அசை போட்டு உங்கள் துணையோட ரொமான்ஸும் செய்வீங்க. அதிர்ஷ்ட எண் 6. தனுசு, உங்கள் பயத்தை போக்கியாக வேண்டிய நேரம் இதுங்க. அது உடல் இயக்கத்தை குறைக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஆயுளையும் குறைச்சிடும் அப்படிங்கிறத நீங்கள் உணரணுங்க. புதிய பண ஒப்பந்தம் இறுதியாகும், புதிதாக பணமும் வரும். உங்களோட மன வருத்தம் கொண்டிருந்த ஒருவர் அதை தெளிவுபடுத்தி சரி செய்ய முயற்சி செய்வார். இன்னைக்கு நண்பர் பக்கத்தில் இல்லாததுனால அதன் அருமையை உணர்வீங்க. புதிய சிந்தனை உள்ளவங்களை டீல் செய்யும்போது இன்னைக்கு நீங்கள் பெறும் கூடுதல் அறிவு உதவி செய்யுங்க. வீட்டு வேலைகளை முடித்த பிறகு இந்த ராசியின் இல்லத்தரசிகள் இன்னைக்கு இலவச நேரத்தில் டிவி அல்லது மொபைலில் ஒரு திரைப்படத்தை பார்க்கலாங்க. இன்னைக்கு மிக ரொமான்டிக்கான நாளுங்க. சுவையான உணவு, அற்புதமான நறுமணம், குதூகலம் நிரம்பிய இனிய பொழுது உங்கள் துணையோடு இருக்குங்க. அதிர்ஷ்ட எண் 3. மகரம், பிறரை குற்றம் சொல்வதில் நேரத்தை வீணடிக்காதீங்க. அது உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்குங்க. இன்னைக்கு மற்ற நாட்களை விட பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்குங்க. மேலும் உங்களுக்கு போதுமான பணமும் கிடைக்கும். நண்பர்களுடனான ஆக்டிவிட்டிகள் ஆனந்தமாக இருக்கும். ஆனால் நீங்களாக முன்வந்து செலவு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு நீங்கள் காலி பாக்கெட்டோடு தான் போவீங்க. இன்னைக்கு ஒரு மனம் உடைவதை தடுத்து நிறுத்துவீங்க. வேலை ஊதியத்தோட தொடர்புடையவங்க இன்னைக்கு துறையில் சிக்கலை சந்திக்க நேரிடுங்க. இன்னைக்கு நீங்கள் தவறு செய்ய விரும்ப விட்டாலும் உங்கள் மூத்தவரின் சுமைகளை நீங்கள் தாங்க சுமக்க வேண்டி இருக்கும். வணிகர்களுக்கு நாள் சாதகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. உங்கள் பர்சனாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண எடுத்த முயற்சிகள் உமக்கு திருப்தி தருங்க. இன்னைக்கு உங்கள் துணை நல்ல ரொமான்டிக் மூடில் இருக்காரு. அதிர்ஷ்ட எண் 3. கும்பம், ஓய்வை அனுபவிக்க போறீங்க. வெளிநாட்டிலிருந்து வியாபாரம் செய்யும் இந்த ராசிக்காரவங்க இன்னைக்கு நிறைய பணம் பெறலாங்க. கல்வியை விட்டு கொடுத்து வெளிப்புற செயல்களில் அதிக ஈடுபடுவது பெற்றோரோட கோபத்துக்கு ஆளாக்கிடுங்க. விளையாட்டை விட எதிர்காலத்துக்கு திட்டமிடுவது முக்கியங்க. உங்கள் பெற்றோரை திருப்திப்படுத்த இரண்டையுமே சமமாக பாவித்திடுங்க. இதுவரை தனிமையில் உள்ளவங்க இன்னைக்கு விசேஷமான ஒருவரை சந்திக்க வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் விஷயத்தை நகர்த்துவதற்கு முன் அந்த நபர் யாருடனும் உறவில் இல்லை அப்படிங்கிறத அறிந்து கொள்ள வேண்டுங்க. தொழிலில் தடைகளை நீக்க அனுபவத்தை பயன்படுத்துங்க. நீங்கள் சிறிது முயற்சி எடுத்தாலே பிரச்சனை நிரந்தரமாக தீர்ந்து விடுங்க. சமூக மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகளோடு இந்த நாளை இனிமையாக இருக்குங்க. அவரவருக்கான தனிப்பட்ட இடம் திருமண வாழ்க்கையில் முக்கியங்க. இன்னைக்கு உங்களோட நெருக்கத்தில் காதல்ச்சி 10 எரியுங்க. அதிர்ஷ்ட எண் 1. மீனம், அதிக வேலை உள்ள நாளாக இருந்தாலும் உடல் நலம் மிக சரியாகவே இருக்குங்க. உறவினர்கள்கிட்ட இருந்து கடன் வாங்கியவங்க இன்னைக்கு எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் அந்த கடனை திருப்பி தர வேண்டியிருக்குங்க.
உங்க அழகிய செயலையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தினால் மற்றவங்க கிட்ட இருந்து உங்களோட தனிப்பட்ட மதிப்பு கிடைக்குங்க. மற்றவங்களின் தலையீட்டுனால உரசல்கள் ஏற்படும். உங்க செயல்பாடு தவறு என காட்டுவதற்கு விரும்பக்கூடிய ஒருவர் உங்களுடனேனே இன்றி இருப்பார். காந்த சக்தியினால நீங்க எப்போதும் மற்றவர்கள் இதயங்களை கவருவீங்க. உங்க திருமண வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க தனிமையை விரும்பக்கூடுங்க. அதிர்ஷ்ட எண் 7. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உடனே உங்களை தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.